கோப்பியம் உண்மையும் பின்னணியும். பலத்த போட்டிகள் நிறைந்த அரசியல் காலத்தில் பெரிய பரபரப்புக்கு மத்தியில் கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிச்சாங்க. அதிலிருந்தே பெரிய சர்ச்சைகளையும் அரசியல் குழப்பங்களும் அங்கே ஏற்பட்டு இருந்தது. கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி பிரமுகரும் முன்னாள் சபாநாயகரின் தீவிர ஆதரவாளராக இருந்து வந்த கோலாறு மாவட்டத்தைச் சேர்ந்த சீனிவாஸ் அப்படின்றவரை மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை பண்ணிட்டாங்க. அந்த கொடூரமான சம்பவத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். அரசியல் என்றாலே முன் விரோதங்களும் அரசியல் சூழ்ச்சிகளும் எப்பொழுதுமே நம்மை துரத்தி கொண்டே இருக்கும் என்பதை பல அரசியல் சார்ந்த கொலை சம்பவங்கள் நமக்கு உணர்த்தியிருக்கும் நிலையில், கடந்த வாரத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கும் கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டம் சீனிவாசபூரில் காங்கிரஸ் பிரமுகர் ஒருவர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதி மட்டுமல்லாமல் அரசியல் வட்டாரத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காங்கிரஸ் பிரமுகரும் முன்னாள் சபாநாயகர் ரமேஷ்குமார் மற்றும் போலீஸ் மந்திரி பரமேஸ்வர் ஆகியோரின் தீவிர ஆதரவாளரான ஸ்ரீனிவாஸ் என்பவர் சமீபமாக அதே பகுதியில் மதுபான கடை ஒன்றை கட்டி வரும் நிலையில், கடந்த 4 நாட்களுக்கு முன்பு கடையின் கட்டுமான பணியை பார்வையிட சென்றிருக்கிறார். அப்போது அங்கு வந்த 6 பேர் கொண்ட மர்ம கும்மல் ஒன்று ஸ்ரீனிவாசை வழிமறித்து திடீரென அவரது முகத்தில் பெப்பர் ஸ்ப்ரேவை அடித்திருக்கிறது. அதில் நிலை குலைந்து போன ஸ்ரீனிவாஸ் தன்னை சுதாரிப்பதற்குள் அந்த கும்பல் தாங்கள் கையில் வைத்திருந்த கத்தி மற்றும் அரிவாள் போன்ற பயங்கர ஆயுதங்களால் பயங்கரமாக தாக்கியுள்ளது. அதில் பலத்த காயமடைந்த ஸ்ரீனிவாஸ் அதே இடத்தில் இரத்த வெள்ளத்தில் சரிந்து உயிருக்கு போராடினார். அப்போது அங்கிருந்தவர்கள் விரைந்து வந்து ஸ்ரீனிவாசை மீட்டு சிகிச்சைக்காக ஜாலப்பா அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். ಶ್ರೀನಿವಾಸ್ ಪುರದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಮುಖಂಡ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆಯ ಜಿಲ್ಲಾ ಪಂಚಾಯಿತಿ ಅಧ್ಯಕ್ಷರಾಗಿದ್ದು ರಾಜಕೀಯ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿ ಇವತ್ತು ಜನಮನ್ನಣೆಯನ್ನು ಗಳಿಸಿದ್ದಂಥ ಒಬ್ಬ ಮುಖಂಡನನ್ನ ಇವತ್ತು ಬರ್ಬರವಾಗಿ ಹತ್ಯೆ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಕೊಲೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಯಾತಕ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಯಾರು ಮಾಡಿದ್ದಾರೆ, ಇದು ಯಾವುದು ಕೂಡ ಈ ಕ್ಷಣದಲ್ಲಿ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಆದರೂ ಕೂಡ ಈಗಾಗಲೇ ಪೊಲೀಸ್ನವರು ತನಿಖೆಯನ್ನು ಇನ್ವೆಸ್ಟಿಗೇಷನನ್ನು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅವರು ಈಗಾಗಲೇ ಟೀಮ್ಗಳನ್ನು ಕಳಿಸಿದ್ದಾರೆ. ಆದಷ್ಟು ಶೀಘ್ರವಾಗಿ ನಾವು ಅವ್ರನ್ನ ಹಿಡಿಯೋದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತೀವಿ. காங்கிரஸ் பிரமுகரும் முன்னாள் சபாநாயகர் ரமேஷ்குமார் மற்றும் காவல்துறை அமைச்சருமான பரமேஸ்வர் ஆகியோரின் தீவிரமான ஆதரவாளரான சீனிவாஸ் 4 பேர் கொண்ட கும்பலால் சரமாரியாக வெட்டப்பட்டார். இதனால் நிலைத்தடுமாறி இரத்த வெள்ளத்தில் அங்கேயே கீழே சரிந்த ஸ்ரீனிவாசை மீட்டு அருகில் இருந்த மருத்துவமனையில் சேர்த்தும் அங்கே சிகிச்சை பலன் இல்லாமல் அவர் இறந்துட்டார். இதனையடுத்து அங்கு பதற்றம் அதிகமாயிடுச்சு. போலீஸார் உடனே அதிரடியாக களத்தில் இறங்கி குற்றவாளிகளுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். இது பற்றிய தகவல் அறிந்ததும் வேம்கல் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டனர். மேலும் மோப்பனாய் உதவியுடன் ஆய்வு செய்தனர். அப்போது அங்கு ஸ்ரீனிவாசை கொலை செய்ய பயன்படுத்திய கத்தி மற்றும் பை ஒன்றையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து நடந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மர்ம நபர்கள் குறித்து விசாரித்த பொழுது கொலையில் தொடர்புடைய மர்ம நபர்கள் லட்சுமி சாகர் வனப்பகுதி அருகே பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு விரைந்து சென்ற போலீசார் அங்கு பதுங்கியிருந்த 3 பேரை சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்தனர். பின்னர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் வேணுகோபால், மணிந்திரா மற்றும் சந்தோஷ் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்கள் 3 பேரையும் பிடித்து போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்ல முயன்ற பொழுது வேணுகோபாலும் மணிந்திராவும் போலீசாரை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிக்க முயன்றனர். அப்போது இன்ஸ்பெக்டர் வெங்கடேஷ் தன்னிடம் இருந்த துப்பாக்கியால் வானத்தை நோக்கி 1 ரவுண்ட் சுட்டு அவர்களை சரணடையும்படி எச்சரித்தார். ஆனாலும் அவர்கள் அங்கிருந்து தப்பிக்க முயற்சித்ததால் அவர்களின் கால்களை நோக்கி போலீசார் துப்பாக்கியால் சுட்டதில் வேணுகோபால் மற்றும் மணிந்திராவின் காலில் குண்டு பாய்ந்து அங்கேயே சுருண்டு விழுந்தனர். இதையடுத்து அவர்கள் இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக கோலார் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் இந்த சம்பவம் குறித்து நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் அரசியல் முன் விரோதத்தில் நடந்த கொலை என கூறப்படும் நிலையில், கொலை சம்பவம் குறித்து விசாரித்து 3 பேரை கைது செய்திருக்கும் போலீசார் மேலும் 3 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்நிலையில் காங்கிரஸ் பிரமுகரும் முன்னாள் சபாநாயகரின் ஆதரவாளர் கொலை வழக்கில் 2 பேர் துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட சம்பவம் கோலாரில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கஞ்சா, அபின், பிரவுன் சுகர் போன்ற போதை வஸ்துக்களை இளைஞர்கள் எடுத்துக்கொண்டு இது போன்ற படுகொலையில் ஈடுபடுகிறார்கள். இந்த மாவட்டத்தில் ஆங்காங்கே இது போன்ற கஞ்சா, அபின், பிரவுன் சுகர் போன்ற போதை வஸ்துக்கள் எல்லாம் மிக எளிய வகையில் கிடைக்கக்கூடிய அளவில் அமைந்திருக்கிறது.
தெருக்களில கூட மிக எளிமையாக இந்த கஞ்சா பொட்டலங்கள் கிடைக்கிறது. இது போன்ற படுகொலையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் இளைஞர்களுக்கு மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய இது போன்ற போதை வஸ்துக்களை மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் காவல்துறை கண்காணிப்பாளரும் உள்ளிட்ட அனைத்து காவல்துறை உயரதிகாரிகளும் இரும்பு கரம் கொண்டு இந்த போதை வஸ்துக்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். ஓரிரு ரவுடிகளை இந்த மாவட்டத்தில் டாப் மோஸ்ட் ரவுடிகள் அதிக குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ரவுடிகளை காவல்துறை இரும்பு கரம் கொண்டு ரவுடிகளை என்கவுண்டர் செய்தால் மட்டும்தான் இது போன்ற குற்றங்கள் குறையும். வளரக்கூடிய ரவுடிகளுக்கெல்லாம் இது மிகப்பெரிய ஒரு பாடமாக அமையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். காவல்துறையினர் குற்றங்களை தடுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சிகள் மேற்கொண்டாலும் சரி, இந்த சமூகமும் சூழ்நிலையும் குற்றவாளிகளை புதுசு புதுசாக உருவாக்கிக்கிட்டு தான் இருக்கும். இதனால தான் போலீஸார் அவங்களை கட்டுப்படுத்துறதுக்காக என்கவுண்டர் வரைக்கும் போனாலும் கூட அவங்கள கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமாகவே இருந்துட்டு வர்றதுக்கு அரசியல்வாதிகளின் தூண்டுதலும் ஆதரவும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்துட்டுருக்கு. அதனால தான் அரசியல் சார்ந்த குற்றங்களை தடுக்கிறது கடினமாக ஒன்றாக இருந்து வருது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்தாக வருது. மீண்டும் அடுத்த கோப்பி நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சிவகுமார்.